படுத்தே விட்டானையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஈரானுடைய நிலைமை இருக்குது இஸ்ரேலுக்கிட்ட டோட்டலாக அடிபணிஞ்சு காலிலேயே விழுந்துடுச்சு ஈரான் அப்படி என்ன நடந்தது சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மோடி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு ஃபோன் போட்டு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் இம்பார்ட்டன்ட் இல்லை தான் இருந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் மூன்று வழிகளில் லெபனானில் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு இருக்குது இதில் எந்தெந்த வழிகளை இஸ்ரேல் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்குது கிரவுண்ட் அட்டாக்குக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மலை மேலெலாம் ஏறி சண்டை போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது சவுதி அரேபியா ஒரு நியூஸை கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நெதன்யாகு ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா எவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருப்பார் அதுவும் பாரசீக மக்களும் யூத மக்களும் ஒன்றாக சேர்ந்து சூப்பராக வாழலாம் ஈரான் உங்களுடைய மக்கள் வந்து எவ்வளவு புத்திசாலிங்க எவ்வளவு அறிவாளிங்க எவ்வளவு வளமான ஒரு நாடு உங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய வகையில் நெதன்யாகு அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது கேட்கும்போது சே ஆமாம்ல இவர் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருக்கு கிட்டத்தட்ட இரண்டரை நிமிடங்கள் அவர் பேசக்கூடிய பேச்சில் முழுக்க முழுக்க ஈரான் மக்களை மையப்படுத்தி பேசியிருக்கார் அவர் ஹமாஸையும் இஸ்புல்லாவையும் நீங்க கண்டுக்காதீங்க அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஈரானை ஒரு அமைதியான பிரதேசமாக இருக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த டோன் வந்து ஹை லெவலில் போயிருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு ஈரான் ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும்ல என்ன தெரியுமா சொன்னாங்க அதுதான் இங்கே ட்விஸ்ட்டு நெதன்யாகு பேசினதை ஜோர்டானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்டுட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அரேபிய முஸ்லீம் நாடுகள் மட்டும் மொத்தம் ஐம்பத்தி ஏழு இருக்குது இந்த ஐம்பத்தேழு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து எழுப்பக்கூடிய ஒரே குரல் அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு டூ ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஏன் இஸ்ரேல் வந்து அங்கீகரிக்கக்கூடாது அப்படி அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் சத்தமில்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம்ல அதை ஏன் நிதன் யாக செய்ய மாட்டாரு வீடியோ வெளியிடுறதுக்கு நேரம் இருக்குது இதை செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு நியாயமான கேள்விதான் இது மாதிரி ஈரான் வந்து பதில் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் ஈரான் கொடுத்த பதில் அய்யோயோ அப்பப்போ இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் வரக்கூடிய டைலாக் மாதிரி தான் வந்து வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா அப்படிங்கிற கதையாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஈரானு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா ஹிஸ்புல்லாவுக்கு நாங்கள் ஆட்களை அனுப்ப மாட்டோம் ஆயுதங்களையும் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதை சொல்கிறதுக்கு தானா உனையை பற்றி பல வீடியோக்கள் நாங்கள் போட்டோம் அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு மக்களுடைய நிலைமை ரெண்டாவது ஈரானில் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் அவர் பாதுகாப்பாக நடத்துக்க போயிட்டார் பெஜஸ்கியான் ஏற்கனவே பாதுகாப்பாக தான் மேற்கத்திய அடிமைங்கிற பேரில் இருக்கார் இந்த ஜல்லி அப்படின்னு சொல்லிப்படக்கூடிய ஈரானுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் இப்போ எதிர்கட்சியில் போஸ்டிங்கில் இருக்கார் அவர் மட்டும்தான் கடந்து கதறிக்கிட்டு இருக்கார் நம்ம போர் தொடுப்போம் போர் தொடுப்போம் மீதி இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது வீரர்கள் எல்லாருமே மௌனமாகவே இருக்காங்க அது மௌனத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய காரணமும் இருக்கலாம் நானும் சொன்னேன்ல இந்த யூஏஇின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அம்பாசிடர் சூடானில் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி உடனே என்னப்பா இது இந்த செய்தி பெரிய செய்தியாச்சே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை இல்லை அவரும் அவரை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அவருடைய வீட்டு மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அவர் வந்து தாக்குதல் நடந்தப்போ அவருடைய வீட்டில் அவர் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆனால் இதுக்கே யூஏஇ பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு ஏ சூடான் என்ன பண்ணிட்ட என்ன எப்படிப்பட்ட ஆளாக இருக்கு நீ எங்களுடைய ஆளையை அடித்து பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துருக்கு அமெரிக்கா என் பின்னாடி இருக்குது தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதற்கு சூடானுடைய ஆர்மி சீஃப் வந்து ஐயா நாங்கள் செய்யலை நாங்கள் அப்படி செஞ்சுருந்தோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு எதுக்கு நாங்கள் போய் உங்கள் அம்பாசிடர் எதுக்கு நாங்கள் கொலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஈராக் செய்ய வேண்டியதை இந்த பக்கம் சூடான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஈரான் வந்து தலையில துண்டு போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படின்னா ஒரு அவ்வளோ பெரிய நாடு பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்புலாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய அடையாளம் இருக்கக்கூடிய நாடு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய நாடு அப்படிப்பட்ட நாட்டில் உழவு அமைப்புகள் உள்ளக்குள்ள பூந்துருச்சு முசாட் அப்படிங்கிற உழவு அமைப்பு இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்தே வந்து மொசாஜினுடைய உளவு அமைப்பு உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசியிலேருந்து வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு இதுதான் ரொம்ப ஷாக் மொத்தம் பன்னெண்டு பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் இஸ்புல்லாவோட கூட நாங்கள் காட்டியிருக்கக்கூடிய நெருக்கம் அமெரிக்கா விட்டால் நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் ஏது பேசிக்கிட்டு இருக்கோங்கிற விவரம் மொத்தம் ஒரு ஆயிரம் பக்கத்துக்கான அந்த ரகசியங்கள் எல்லாமே திருடு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டு வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஈரான் எப்போல்லாம் என்னென்ன பிளான்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான முழு டீட்டெயிலுமே உள்ளுக்குள்ள புழுந்த மொசாட் உளவாளிகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க இந்த ஈரானில் வந்து இருபது முகவர்கள் வந்து இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது பன்னெண்டு பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்கு ஈரானுக்குள்ளே மொசாட் புகுந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக ஈரான் வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது அதனால் அடுத்த ஸ்டெப்பு அவங்களால எடுத்து வைக்க முடியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சிரியாவினுடைய டமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தரை கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல்காரங்க எதனால இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவங்களுடைய கிரவுண்ட் அட்டாக் அப்படிங்கிறது டமாஸ்கஸ் வழியாகவும் மூவ் ஆகிட்டு இருக்கு என்னப்பா இது சிரியா பகுதியா அங்கே ரஷ்யாக்காரங்களும் இருக்காங்களே ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வருதில்லை இதே கேள்வி தான் எனக்கு வந்துச்சு போன வீடியோவில் கூட நம்ம போட்டிருந்தோம் ரஷ்யாவினுடைய பிரதமரை நேரடியாக ஈரானுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போது கிட்டத்தட்ட ரஷ்யாவில் அதிபர் தூங்காமல் கண்டினியூஸாக டுவெல் ஹவர்ஸும் வந்து இரவு முழுவதும் மீட்டிங் நடத்திருக்காரு புட்டின் வந்து ரஷ்யாவில் அதே மாதிரி இங்கேயும் ரஷ்யாவினுடைய பிரதமர் ஈரானுக்கு வந்து அவங்களும் கண்டினியூஸாக வந்து ஈரானுடைய தலைவர்கிட்ட மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அது எல்லாத்தையும் கடந்து என்ன சொல்றாங்க ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க சஃபா அகமட் அப்படிங்கிற ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஐடிஎஃப் ஆல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது இந்த சஃபா அகமத்தை உண்மையிலே ஐடிஎஃப் தான் கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வெளியாகுது இது சிரியாவில் ரஷ்யாவும் ரஷ்ய வீரர்களும் இருக்காங்க ஐடிஎஃப் வீரர்களும் உள்ளுக்குள்ள என்ட்ராயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல விழுந்திருக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொலை செய்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு செய்தி மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கலாம் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு இருக்குல்ல ரொம்ப நாளாக பொருளாகவே இல்லாமல் இருந்த நாடு அது மிஸ்டல் கிளாஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கனரக ஹெலிகாப்டர்கள் மொத்தம் பதினாறு இதை மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இது ரொம்ப குஷியாக தான் இருக்கும் ஃபீரர்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு மொத்தமாக மூன்று வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹிஸ்புல்லாவுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு இதுக்கு இடப்பட்ட கேப்பில் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டவுடியா அப்படின்னு ஒரு பகுதி லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்படின்னா நான் சொன்னதை பொருத்தி பார்த்துக்கோங்க எல்லாருமே இப்போ என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க செய்தி அந்த நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இந்த ரெண்டாயிரத்தி ஏறில் பிரித்து கொடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பத்தி ரெண்டு நாள் போர் நடந்துச்சுல அதில் பிரித்து கொடுத்தப்போ நூற்றி இருபத்தி கிலோமீட்டர் தூரம் அந்த எல்லையில் இப்போது அந்த எல்லை பகுதியை தாண்டி இந்த ஒரு பைக் யூனிட் மட்டும் மொத்தமாக வந்து அங்கே போய் அக்கோமடேட் ஆகிட்டாங்க தரைவழியில் இந்த வாகனங்கள்லாம் இருக்குல்ல அது ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கு நீங்கள் பைக்கில் எளிமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போயிட முடியும் அதே நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆப்பிரிக்க அடிமைகளும் இஸ்ரேலுடைய ஐடியா பீரர்களும் ஒன்றாக சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு அந்த அந்த இடம் ஒரு பக்கம் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த பீரங்கிகளோடு சேர்ந்து இவங்க மெதுவாக நகர்ந்து போயிட்டுருக்காங்க இப்போது இந்த இடத்துல இந்த டவுடியா அப்படிங்கிற பகுதியில் பத்து பேர் வந்து அட்டாக் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இது வான்வெளி தாக்குதல்லாம் இல்லை இது டைரக்டாக கிரவுண்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது இஸ்ரேல் வந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை வந்துட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இவங்க அந்த டமாஸ்கஸ் வழியாக சிரியாவை கடந்து தானே போவாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் எப்படின்னா இஸ்ரேலில் இருந்து அந்த பகுதி வந்து மொத்தம் மூன்றாக பிரியும் அந்த மூன்று பகுதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அதில் ஒரு பகுதி தான் சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் ஏரியா அது இஸ்ரேலுடைய மேப் எடுத்து இஸ்ரேலில் இருந்து வலது பக்கமாக போகிறது நம்மளுடைய சைட்லேருந்து வலது பக்கமாக போகக்கூடிய அந்த டமாஸ்கஸ் ஏரியாவு பகுதி கிராஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த டமாஸ்கஸ் தான் வந்து ரஷ்ய பாதுகாப்பு வீரர்களும் சிரியாவில் அவங்களுடைய பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது போனாங்க அப்படின்னா இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இஸ்ரேல் அவங்க சிரியா மீது அட்டாக் பண்ணிட்டு தான் போக முடியும் அதனால தான் கடந்த இரண்டு நாட்களால் சிரியாவில் அவ்வப்போது வந்து தாக்குதல்கள் இஸ்ரேலில் நடத்தி நடத்தி பார்த்துக்கிட்டு பட் ரஷ்ய வீரர்கள் இன்னும் திருப்பி அடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்தி மட்டும் ரிலீஸ் ஆகுது இன்னும் அவங்க ரஷ்ய வீரர்கள் திருப்பி அடித்தாங்கன்னா அது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் யாரு சல்மான் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கணும் ரொம்ப நாளாக அவர் பேசவே இல்லை ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா அவருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான நம்ம பதிவு போட்டிருந்தோம் இப்போ அவர் பதில் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்த டூ ஸ்டேட் பாலிசி அதை செஞ்சு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்தே கிடையாது அப்புறத்துக்கு இஸ்ஃபுல்லாக போர் பண்ண போது ஈரான் வந்து உங்களை தாக்க போகிறாங்க இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கெல்லாம் வேண்டாமே டூ ஸ்டேட் பாலிசி முதல்ல கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இந்த நேரத்தில் தான் மோடி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ ஐயோ இப்படி ஆகிப்போச்சே உலகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த டெரரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தாங்க எங்கள் நாடு அதனால் நான் சொல்கிறேன் உலகில் எங்கேயுமே பயங்கரவாத சக்திகள் இருப்பதை இந்தியா அங்கீகரிக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க மோடி உண்மையிலேயே தேங்க்யூ சொல்லிட்டு ஃபோட்டோ வச்சிருப்பாரு அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா அமெரிக்காவில் கண்டிப்பாக ஜோ பைடன் அவர்கள் பேசும்போது கூட அறிமுகப்படுத்தும் போது இவர் மோடி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கூட தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொன்னார் பட்டு பைடன் வந்து சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தார் பட் இந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியும் வயதானவருங்கிறதுனால மோடி அவர்கள் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டார் அப்படின்னு நம்ம அப்போ பார்த்தோம் இப்பவும் வந்து நெதன்யாகு அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவர் உலகில் பயங்கரவாதிகள் எங்கு இருந்தாலும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதா செய்தி வழியாக இருக்கிறோம் ஆப்ரேஷன் நார்த்தன் ஆரோஸ் அப்படிங்கிற பேரில் தான் இஸ்ரேல் தன்னுடைய தரை வழி தாக்குதலாக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த தாக்குதலில் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது மொத்தம் மூன்று வழிகள் அந்த மூன்று வழிகள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் முதலாவதாக சிடோன் அப்படிங்கிற பகுதியில் எது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் சைடு மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து சிடோனுங்கிற பகுதி தான் வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் மற்றும் ஆப்பிரிக்க அடிமைகள் பைக்கில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு இன்னொரு புறம் லெபனானுடைய மவுண்டைன்ஸ் இருக்குல்ல மலைப்பகுதி அதுல மூவாயிரத்தி எண்பத்தெட்டு மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதி இந்த பகுதி மேல அவங்க ஏறினாங்கன்னா ஏரியல் ஷாட் நிகழ்த்த முடியுங்கிறாங்க இதை இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள் செய்ய போகிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது அடுத்ததாக பெக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி அதன் வழியாகவும் தனது தாக்குதலை நிகழ்த்துவதற்கு கிரவுண்ட் அட்டாக் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நாலாவதா சிரியா வழியாக அந்த ப்ளூ லைன் ஏரியா இருக்குல்ல அதன் வழியாக வந்து நுழையிறதுக்கு அது வந்து சிரியாவினுடைய டமாஸ்கஸ் வழியாக தான் போயாகணும் அந்த வாய்ப்பை வந்து இஸ்ரேல் உருவாக்குவாங்களா அதான் அவங்களுக்கு எளிமையான வழி ஆனால் அதை அவங்க செய்ய போகிறாங்களா இல்லை வேற வழியாக சூஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இஸ்ரேல் எதை தேர்ந்தெடுத்து தரைவழி தாக்குதலை நிகழ்த்தி லெபனானை கைப்பற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்புல்லாவுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஹவுதிகளும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய டெல்லவி மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய எம்கியூ உழிப்பா அதை மேலேயும் ஹவுதிகள் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட்டு தகவல் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் வந்து பத்துக்கும் மேற்பட்ட எம்யூ ரீப்பஸில் வந்து ஹவுதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க லெபனானை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக இஸ்ரேல் வந்து ஹவுதிகள் மீதும் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹிஸ்புல்லா ஜெய்குமா தோக்குமா லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கு ஸோ ஒவ்வொரு வீடுகளும் மீண்டும் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது லெபனானில் அப்படிங்கிற செய்தியோடு முடிச்சுக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்